தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் அதற்கான காரணங்களை பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டை அடுத்த செங்கலத்துப்பாடி மலை கிராமத்தில் மயான வசதி செய்து கொடுக்கவில்லை என கூறிய மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒரே ஒரு வாக்கு மட்டும் பதிவாகியிருந்தது சேலம் மாவட்டம் இடங்கணசாலை காட்டூரில் உள்ள ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றிய மக்கள் தேர்தல் புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் திட்டவட்டமாக தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர் அந்த பகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த அவலூர் கிராமத்தில் மதிய நேரம் வரை மூன்று வாக்குகள் மட்டுமே பதிவானது சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையை கடக்கும் போது ஏற்படும் சாலை விபத்தை தடுக்கும் வகையில் அவலூரில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என நீண்ட நாளாக கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களிடம் வட்டாட்சியர் காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர்